11th max example 1.5 பார்க்குறோம். find the matrix A சொல்லி கேட்டுட்டு நமக்கு வந்து அட்ஜியன் ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜியன் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதோட ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க அட்ஜியன்ற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஹோல் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அட்ஜியைக்கு நம்ம அட்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்துருக்க அட்ஜியன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, அட்ஜியன்ற மேட்ரிக்ஸ் அவங்க கொடுத்துருக்க 3x3 மேட்ரிக்ஸ் இது தான். இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 7. ஓகே, அப்போ ப்ளஸ் 7. இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும்போது இது இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுறணும். அப்போது இந்த 4 எலமெண்ட்ஸு, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 77, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 35. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இது 7 ப்ளஸ் 7, மேலே என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ நம்ம எப்படி எழுதணும், மைனஸ் 7 எழுதணும். இப்போ இது இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுறணும். விட்டுட்டோம்னா பேலன்ஸ் இருக்குது இந்த 4 எலமெண்ட்ஸு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 7, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 77. இப்போ இந்த மைனஸ் 7லேருந்து இந்த ப்ளஸ் 77 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மைனஸ் சிம்பிள். ஓகே, இப்போது நம்ம இந்த இதை எடுத்துக்கிறோம். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ மைனஸ் 7ன்றதை நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த 4 எலமெண்ட்ஸு தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 121. இப்போது இந்த மைனஸ் 5லேருந்து இந்த 121 மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், சுருக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 7 எழுதிக்கிட்டோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 42. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 84 கிடைக்கும். இந்த மைனஸ் 84 இன்ட்டு மைனஸ் 7. ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 588 கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இதுவும் மைனஸ் சிம்பிளில் இருக்குல்ல. அப்போ மைனஸ் 121 மைனஸ் 5 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 126 கிடைக்கும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 126 7 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 42. ஓகே, இப்போ இந்த ஹோல் டேர்முமே நமக்கு 42 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்கிறது இந்த கொடுத்துருக்க இந்த 3x3 மேட்ரிக்ஸ் அட்ஜியர் இருக்கு இல்லையா, இதுக்கு அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம், அப்புறம் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, இதோட கோஃபேக்டர்னும் போது இதோட மைனர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இந்த முன்னாடி இருக்க நம்பரை மட்டும் விட்டுட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போது கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை எடுத்து அந்தந்த இடத்துல எழுதிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 7th கண்டுபிடிக்கணும்னா இது இந்த 4 தான், அதானே இது. அப்போ 77 மைனஸ் 35. ஓகே, அடுத்து வந்து மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இந்த 7க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது தான் அது. இந்த இந்த மைனஸ் 1 மட்டும் வெளியில் இருக்க நம்பர் எழுதக்கூடாது, உள்ளே இருக்குது இதுதான். இதை எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த மைனஸ் 7 நம்ம மைனஸ் கண்டுபிடிக்கும் போது இதுதான் இன்னது, இதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம மைனஸ் 1 அப்படின்றதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த 4 எலமெண்ட்ஸு தான். அப்போ 7 × 7 = 49, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 35. 49லேருந்து மைனஸ் 35 மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 49 ப்ளஸ் 35. ஓகே, இப்போ அடுத்து வந்து 11. இந்த நம்பருக்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுறணும். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த 4 எலமெண்ட்ஸு தான். அப்போ 7 × 7 = 49, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 77. அப்போ 49லேருந்து மைனஸ் 77 மைனஸ் பண்ணுறோம் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்து வந்து 7. அப்போ அது இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த 4 எலமெண்ட்ஸு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 35, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 77. இப்போ 35லேருந்து 77 மைனஸ் பண்ணுறோம், 35 மைனஸ் 77. ஓகே,
இப்போ கீழே இருக்க 11th கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் வந்து இந்த 4 எலமெண்ட்ஸு. அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 49, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -77. 49லேருந்து -77 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 49 + 77 கிடைக்கும். ஓகே, இப்போ 5 இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். 7 × 7 49, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 7 49, இது +7. அப்போ 49லேருந்து 7 மைனஸ் பண்ணணும். 49 - 7. ஓகே, இப்போ அடுத்து இந்த லாஸ்ட் நம்பர். அப்போ இது இருக்கக்கூடிய இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம விட்டுட்டோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த 4 எலமெண்ட்ஸு. இப்போ 7 × 11 77, அதுலேருந்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -7. 77லேருந்து -7 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 77 + 7. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம சுருக்குறோம். ஓகே, தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்ஜிஏ அப்படின்றத ஷேர் பண்ணி. ஓகேவா, இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 77ல் 35 போச்சுன்னா 42. ஓகே, இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா +84. எப்படின்னா இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா -84. இங்கே ஏற்கனவே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +84 இங்கே கிடைக்கும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் இது ரெண்டுமே மைனஸ் தானே. இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா -126. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால -126 தான் ஆன்சர். ஓகே, இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 84 கிடைக்கும். இங்கே வெளில மைனஸ் இருக்கனால -84. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 126. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா -42 இங்கே கிடைக்கும். -42 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +42. ஓகே, இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா +126. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து +42 கிடைக்கும். இந்த +42 இன்ட்டு மைனஸ்ன்றது -42. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 84. ஓகே, இப்போ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த அட்ஜேயோட அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இந்த ரோஸ் எல்லாத்தையும் காலமாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட் ரோல் என்ன இருக்குது, 42 84 - 126. ஃபஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கோமா, ஸோ செகண்ட் ரோவோ செகண்ட் காலமாக எழுதியிருக்கோம், தேர்ட் ரோவோ தேர்ட் காலமாக எழுதியிருக்கோம். அவ்வளோதான், நம்ம வந்து இந்த கொடுத்துருக்க அட்ஜாயின்ட்டேவோட அட்ஜாயின்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது தான். இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு இந்த கீழே இந்த ஹோல் டேர்ம் வேணும். இப்போ கொடுத்தாங்கல்ல அட்ஜாயின்ட் ஏக்கு நம்ம டிட்டர்மினட் கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இந்த வேல்யூ. ஓகே, இந்த 42 அப்படிங்கிறத எடுத்து இந்த ஹோல் டேம்க்கும் பதில் நம்ம வந்து 42ன்றதை நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த இந்த அட்ஜேன்ற மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சோம்ல, இந்த மேட்ரிக்ஸையும் எடுத்து நம்ம இந்த இடத்துல அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏக்கு பதில் இதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போது நம்ம இந்த மேட்ரிக்ஸில் ஏதாவது காமனாக வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா 42 அப்படிங்கிறத காமனாக வெளியில் எடுத்துலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே 42 இருக்குது பாருங்கள். அதனால் காமனாக 42 வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே -2, இங்கே 3, இங்கே 2, இங்கே 3, இங்கே -1, இங்கே -3, இங்கே 1, இங்கே 2, இந்த மேட்ரிக்ஸு கிடைக்கும். இப்போ 42 நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ 42 அடித்து கொடுத்துடலாம். இப்போது நமக்கு தேவையான ஏ மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸை நம்ம எடுத்து எழுதுகிறோம். அவ்வளோதான் இந்த சம்.